Welcome to my channel. இன்றைக்கி இந்த வீடியோ ஒரு பர்த்டே செலிப்ரேஷன் வீடியோவாக தான் போக போகுது. என் பொண்ணு அவங்க அப்பாவுக்காக ஒரு பர்த்டே சர்ப்ரைஸ் பிளான் பண்ணியிருக்கா. அவளுடைய பேக்கெட் மணி 10 ரூபா தான். ஸோ 2-3 மாதமாக வந்து கொடுக்குற எல்லா பைசா எல்லாத்தையுமே வந்து அவள் சேவ் பண்ணி வச்சுருக்கா. ஸோ அதிலிருந்து முழுக்க முழுக்க எல்லாமே அவளுடைய அந்த காசுலேருந்து தான் எல்லாமே வாங்கியிருக்கா. அது என்னங்கிறத பார்க்கலாம். இந்த டெக்கரேஷன் திங்ஸ் எல்லாமே கலர் பேப்பர் வச்சு அவளே செஞ்சுருக்கா. இது ரொம்ப கஷ்டம், இது எப்படி செஞ்சானே தெரியல. அவ்வளோ லென்த்தாக, ரொம்ப லென்த்தாக இருக்குது. ஸோ யாரோட உதவி இல்லாமல் அவளே வந்து முழுக்க முழுக்க செஞ்சுருக்கா. ஸோ ஒரு கேண்டில், ஸ்னோ ஸ்ப்ரே, அப்புறம் ஹாப்பி பர்த்டே அப்பான்னு அவளே வந்து அந்த சார்ட்டில் வந்து எழுதிட்டு, கலர் சார்ட்டில் எழுதிட்டு அழகாக அதை டெக்கரேஷன் பண்ணி நூல்லாம் கொட்டு அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கா. இது எல்லாமே அவளாக தான் சொந்தமாக செஞ்சுருக்கா. பலூன் வாங்கியிருக்கா, பலூன் 10-15 பலூன் வாங்கியிருப்பா போல். இப்போ மணி வந்து நைட்டு 11 ஆகுது. ஸோ டெக்கரேஷன் பண்ணிவிட்டு அது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் காட்டுறேன். ஸோ டெக்கரேஷன் முடிஞ்சிருச்சு. இந்த டெக்கரேஷன் மொத்தமுமே அவள் தான் பண்ணியிருக்கா. நான் எந்த ஹெல்ப்புமே பண்ணலை. அவளாக தான் எல்லாமே டெக்கரேஷன் எல்லாம் முடிச்சிருக்கா. இதை ஒவ்வொன்றா பார்க்கலாம். கேக்கும் அவளுடைய செலவில் தான், அவளுடைய காசை வச்சு தான் வாங்கியிருக்கா. இது அவங்க அப்பாவுக்கு தெரியாது. அவங்க அப்பா தூங்கிட்டுருக்காங்க. இப்போ கரெக்டாக 12 மணிக்கு தான் உசுப்பி சொல்லுவேன் அப்படின்னு உறுதியாக இருக்கா. ஸோ அதனால தான் வெயிட் பண்ணிகிட்ருக்கோம். இந்த டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குது என்னென்னு பாருங்கள். இந்த பேப்பரோட லென்த் ரொம்ப ரொம்ப லென்த்தாக போச்சு. உண்மையிலே ரொம்ப கஷ்டம் அதை செய்கிறது. எவ்வளோ இவ்வளோ பொறுமை இருக்கா அவளுக்கு அப்படின்றது எனக்கு ஆச்சரியமாக இருக்குது. ஓ, கிஃப்ட் ஒன்று வாங்கி வச்சுருக்கா நினைக்கிறேன். அதுக்குள்ளே என்ன இருக்குங்கிறது எனக்கு தெரியவே தெரியாது. ஆனால் க்ரிட்டிங் கார்டு வந்து எப்பயுமே வருஷம் வருஷம் அவள் கொடுப்பா. கண்டிப்பாக க்ரிட்டிங் கார்டு இருக்கும். சரி வாங்க, கேக் எப்படி இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம். நானே இப்போ தான் ஃபஸ்ட் டைம் கேக்கே திறந்து பார்த்தேன். இந்த கேக்கில் ஹாப்பி பர்த்டே அப்பான்னு அவள் தான் எழுத சொல்லியிருப்பான்னு நினைக்கிறேன். கேக் எடுத்து வெளியே வச்சாச்சு. ஸோ மொத்தம் டெக்கரேஷன்லாம் எப்படி இருக்குது என்னென்னு பாருங்கள். ஸோ மணி ஆச்சு, அவங்க அப்பா கூப்பிட போயிருக்கா. கேக் வெட்டிட்டு வீடியோவை கண்டினியூ பண்ணுறேன். ஸோ கேக் வெட்டியாச்சு. அந்த கிஃப்ட்டுக்குள்ளே என்ன இருந்துச்சு அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓ, ஹார்ட் ஷேப்பில் இருக்க ஒரு சாக்லேட், அப்புறம் டெய்ரி மில்க்கு, அப்புறம் ஒரு பர்ஸ் இருந்தது. ஸோ நான் சொன்ன மாதிரி க்ரீட்டிங் கார்டு வருஷம் வருஷம் கண்டிப்பாக க்ரீட்டிங் கார்டு அவள் கையால் எழுதி, அவளுக்கு மனசுக்கு என்ன தோணுதோ அதை அப்படியே எழுதி அவங்க அப்பா கிட்ட கொடுத்துருவா. ஸோ இந்த வருஷமும் அந்த க்ரீட்டிங் கார்டு இருக்குது. ஹாப்பி பர்த்டே அப்பான்னு போட்டு அந்த ரோஸு, அப்புறம் அந்த பட்டர்ஃப்ளை எல்லாமே அவளே செஞ்சுருக்கா. அந்த க்ரீட்டிங் கார்டும் அவளே தான் செஞ்சுருக்கா. அந்த கலர் சார்ட் பேப்பர் வச்சு அவளே தான் செஞ்சுருக்கா. அப்புறம் எப்போயும் எழுதுகிற ஒரு லெட்டர். எனக்கு எப்பயுமே வந்து ஒரு தாட் இருக்கும், எல்லா பொண்ணுங்களுக்கும் இருக்கிறது தான்,
தான் அப்பா தான் இந்த உலகத்துலேயே பெஸ்ட் அப்படிங்கிறத அவங்க என்றைக்குமே எந்த சூழ்நிலையும் விட்டு கொடுக்கவே மாட்டாங்க. அது எனக்கு எப்பயுமே அது ஜாஸ்தியாக தான் இருந்திருக்கு. என்னை தெரிஞ்ச நான் எனக்கு என்னை நல்லா தெரிஞ்ச என் ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ்க்கு அது நல்லாவே தெரியும். என்றைக்குமே அந்த ஒரு விஷயத்தில் நான் வந்து விட்டு கொடுத்ததே கிடையாது. என் அப்பா தான் பெஸ்ட் அப்படிங்கிறதுல இப்போ வரைக்கும் உறுதியாக தான் இருந்தேன். இவங்க ஒருத்தருக்கு ஒருத்தர் மேலே வச்சுருக்க அன்பை பார்க்கும்போது அப்பாக்கள்னாவே பெஸ்ட்டு தான். அதில் ஓ அப்பா ஏன் அப்பா அப்படிங்கிறத தாண்டி அப்பாக்கள் அப்படிங்கிற அந்த உறவே ரொம்ப அழகானது தான். அதை யாராலையும் மாற்றவே முடியாது. அப்பா மகள் அம்மா பையன் அந்த உறவு வந்து யாராலையுமே வேறு எந்த உறவுகளுக்கு முன்னாடி நிறுத்தவே முடியாது. நமக்கு நெருக்கமானவங்களுடைய ஸ்பெஷல் டே எந்த டே வேணாலும் இருக்கலாம், பர்த்டேவாக இருக்கலாம், இல்லை எந்த டே வேணாலும் இருக்கலாம். அவங்களுக்கு கண்டிப்பாக நம்ம வாழ்த்து சொல்லி ஒரு கிஃப்ட்டு கொடுக்கணுங்கிற அவசியம் கிடையாது. அந்த டேவை நம்ம ஞாபகம் வச்சுருக்கோம் அப்படிங்கிறது அவங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும் எனக்கு தெரிஞ்சு போதும். ஸோ எங்களுடைய பர்த்டே செலிப்ரேஷன் இப்படி தான் போச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே காலையில் டிஃபன் வெறும் இட்லி அல்லது சாம்பார் அதோடு முடிச்சுக்கிட்டோம். ஸோ லன்ச் வந்து கொஞ்சம் ஹெவியாக பண்ணிக்கலாம் அப்படின்னு. லன்ச்சில் நான் என்ன செய்கிறேனோ அது வந்து வீடியோவாக ரெசிபி ஐட்டங்களில் நான் போடுறேன். எல்லா வீடியோக்களையும் ஸ்கிப் பண்ணாமல் லாஸ்ட் வரைக்கும் பாருங்கள். சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோவை லாஸ்ட் வரைக்கும் பார்த்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.